நம்ம ரீட்டா ரெசிபீஸ் சேனலில் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் ரீட்டா. ஸோ இன்றைக்கி ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறதில்ல, இன்றைக்கி நம்ம கார்டனோட அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கார்டனை சுற்றி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ மறுபடியும் செகண்ட் அப்டேட் காட்டுறேன். இது வந்து என்னோடய ஃபேவரெட்ங்க, என்னோடய ஆல்மோஸ்ட் ஃபேவரெட். டெய்லி எனக்கு ஒரு 10 பூவாவது இவங்க கொடுக்காமல் இருந்ததே கிடையாது, ஒரு நாள் தவறாமல். இப்பயே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது. இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி, அடுத்ததும் ரெட்டு தாங்க. இது ரெட்டு, இதில் எப்படியும் குறைஞ்சபட்சம் டெய்லி 10 பூ. எங்கள் அம்மா படத்துக்கு வச்சுட்டு, என் மாமனார் படத்துக்கு வச்சுட்டு, அப்புறம் வந்து சாமி படத்துக்கு வச்சு, மீதியும் இருக்கிற பூ அளவுக்கு பூ இருக்கும், அந்த அளவுக்கு பூ வருங்க இதில். ஸோ இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி, அது பக்கத்தில் இருக்கிறதும் ரெட் கலர் செம்பருத்தி தான். இதுவும் இது வந்துட்டு ஒயிட்டுங்க. இந்த செம்பருத்தி வந்து ஒயிட்டு, நல்லா குட்டியாக ஒயிட்டாக இருக்குங்க, செம்ம ஒயிட்டாக வரும் ஒயிட் கலர் செம்பருத்தி. இது வந்துட்டு ஒரு ஹைப்ரிட்ங்க. இது வந்து பூ வந்து வெள்ளையாக இருக்கும், ஆனால் உள்ள பெட்டல்ஸும் அந்த இது நரம்புங்க வந்து பிங்கிஷ் கலராக இருக்கும். இது நான் பூத்த உடனே உங்களுக்கு ஒரு காட்டுறேன் பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா பெருசாக இருக்கும் பூவே, பூ ரொம்ப சின்னதாகவே கிடையாது, ரொம்ப பெருசாக இருக்கும், நல்ல அழகாக இருக்கும், ஒரு நல்ல ஹைப்ரிட் இது. ஸோ இப்போ தான் மொட்டு விட்டுருக்கு, அது இன்னும் பூவாக இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆன உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பச்சை துளசிங்க, மகாலட்சுமியோட துளசி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த துளசி பச்சை துளசி. இது இதுவும் பச்சை துளசி தான். இது வந்து ரோஸுங்க, ஆனால் இப்போ தான் பூத்துது, நான் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ திருப்பி அது நல்லா கொஞ்சம் பெருசாக வரத்துக்காக வெயிட்டிங். இது வந்து ரோஜா செடி, இதுவும் துளசி தான், இதுவும் பச்சை துளசி தான். இது வந்து வல்லாரக்கீரைங்க, கீழே வல்லாரக்கீரை வச்சுருக்கு. இது வந்து வெண்டைக்காய் செடி. இது வந்துட்டு நெல்லிக்காய், அரைநெல்லிக்காய். இது நல்லா இலை பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டு செல்லப்பிராணி என்ன பண்ணிச்சு, வாயின் வந்த அன்னைக்கு சரி ஆசையாக போய் பார்க்குதுன்னு போய் பார்த்தா ஃபுல்லாத்தையும் இலையெல்லாம் பிச்சு தின்னுடுச்சுங்க. அதனால் இலை இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அரைநெல்லிக்காய். இதில் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து ஃபுல்லாக அரைக்கீரை போட்டு விட்ருக்காங்க, நேற்று தான் போட்டாங்க, அது வரும் கண்டிப்பாக. வந்த உடனே உங்களுக்கு அந்த அப்டேட் காட்டுறேன். அரைக்கீரை போட்டிருக்கு. இது வந்து இன்னொரு ஆல்மோஸ்ட் ஃபேவரெட்ங்க, என்னோடய ஃபேவரெட் முல்லை செடி. டெய்லி இதில் ஒரு கொஞ்சம் கையளவு முல்லையாவது வந்துடுங்க. இந்த பாருங்கள் இப்பயே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி டெய்லி வந்துடும். இது வந்து டெய்லி சாயந்தரம் மேலே வந்துட்டு பூவை பறிச்சுட்டு கட்டி தலையில் வச்சுப்பேன். நான் வந்து ஒரு ரோப் மாதிரி கட்டி விட்டு வச்சுருக்கேன், அதுவும் முல்லை செடி தான். அதனால் இந்த இது இந்த முல்லையோட அந்த முல்லையும் சேர்த்து நிறைய பூ கொடுக்கும். அடுத்தது வந்து இது வந்து அடுக்கு மல்லி. இது இப்போ தாங்க வாங்கியிருக்கு மல்லி. அப்புறம் இதுவும் மல்லி தாங்க. இவங்க தாங்க ஒரு சவால் எனக்கு, 2 வருஷத்து செடி இது, ஆனால் ரொம்ப பூக்கிறது என்னமோ கொஞ்சூண்டு தான் பூக்கும். இது வந்து பயங்கர சவாலானவங்க இவங்க, அவ்வளோ லேஸில் பூத்துற மாட்டாங்க. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, முல்லை செடி. இதை வச்சு தான் ஒரு பந்தல் மாதிரி அமைச்சிருக்கேன், அமைச்சிட்டு ரெண்டு பக்கமும் முல்லை வர மாதிரி விட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இதையும் நான் வாங்கினேன். இது வந்து ஒரு குண்டு மல்லி, இவங்களும் இப்போ தான் வாங்கினேன். ஸோ ஏறுறாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இது வந்து கருவேப்பிலை செடிங்க, கருவேப்பிலை மரம், ஆனால் இப்போ செடியாக தான் இருக்குது. இது வந்து வெந்தயக்கீரை போட்டேங்க, வெந்தயக்கீரை போட்டிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் ஆகணும், இப்போ தான் நல்லா வந்திருக்கு. இது வந்து வேப்பங்கொட்டையில் வச்ச வேப்ப மரங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க வேப்பங்கொட்டை எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஸோ வேப்பங்கொட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஒரு ஓவர் நைட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து விதை போட்டு விட்டுட்டேன். இந்த பாருங்கள் எல்லாமே முளைச்சி வருது. 1, 2, 3, 4, 5 முளைச்சி வந்துருச்சு. 5 விதை போட்டால் 5 முளைச்சி வந்துருச்சு. ஸோ வேப்ப மரம் இது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா ஹைட், இவ்வளோ ஹைட் ஆன உடனே எடுத்து டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணிவிட்டு வைக்கலாம் மாடியில். இது வந்து பருப்பு கீரை போட்டு விட்டுருக்கு. இதை பாருங்கள் பருப்பு கீரை ஃபுல்லாக பருப்பு கீரை போட்டு விட்டுருக்கு இதில்.
இது வந்து நீல பொடலைங்க. பொடலங்காய் ஆக்சுவலி நான் வந்து இது நல்லா நீட்டாக இருந்துச்சு, நிறைய கிளையோடு இருந்துச்சு, அது நான் தான் வெட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து திருப்பி இது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகுது இதோட இதை. இது பாருங்கள் வெட்டினது, இப்போ தான் வெட்டினேன். ஏன்னா ஒரு சைட் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு, அதனால கொஞ்சம் நான் தான் வெட்டிட்டேன். இதுலேயே கொஞ்சம் புல்லும் வளர்க்குறாங்க நம்ம வீட்டு செல்லப்பிராணிக்கு, அவங்களுக்கு வந்து இந்த புல் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் புல் வளர்த்துருக்கேன். இது வந்து தூதுவலைங்க, தூதுவலை. இதுவும் இப்போ தான் வாங்கினேன். இது வந்து தூதுவலை, இது வந்து பருப்பு கீரை. இது வந்து பருப்பு கீரை பாருங்கள், ரெண்டு தொட்டியில் பருப்பு கீரை வருது. வெறும் விதை தாங்க, விதை சும்மா அப்படி தூவி விட்டால் போதும். இது வந்து சாமந்தி பூ. இது ஏற்கனவே இருந்த சாமந்திங்கெல்லாம் போயிடுச்சு, அந்த சாமந்தியிலேருந்து வந்த விதை இது. நல்லா வளர்ந்துருக்கு, திருப்பி பூக்கும். இதுவும் பருப்பு கீரை தான். இந்த தொட்டி ஃபுல்லாக புல், நம்ம குட்டிங்களுக்காக. ஒரு 2 டேஸ் கழிச்சோடனே இந்த புல் கொஞ்சம் ஹைட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் இந்த புல்லுங்களை கட் பண்ணிவிட்டு போட்டேன்னா கடகடன்னு சாப்பிட்ருவாங்க, அதனால் புல் வச்சுருக்கேன். இதில் வந்து கற்பூரவல்லி இலை வச்சுருக்கேன். இது வந்து கற்பூரவல்லி, இது வந்து மாதுளங்க. இந்த பாருங்கள் இன்னும் ஹைட் ஆகாமல் இருக்காங்க பாருங்கள். இது மாதுளை, இது வந்து அதே தான் திருநீற்று பச்சை இலை. இது வந்து ரொம்ப நல்லதுங்க, தலைவலிக்கு நல்லது, ரொம்ப பிளான்ட் இது, அதனால் இதை வாங்கினேன். ரொம்ப ஸ்மெல்லு, ஒரு சூப்பரான ஸ்மெல்லுங்க இது, ஒரு ரொம்ப வித்தியாசமான ஸ்மெல்லு. இது கிட்ட நிற்கும் போது நம்ம என்னமோ நம்ம யாரோ ரொம்ப பிடிச்சவங்களோட நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இது, அதனால் இதை வாங்கினேன். ஸோ குட்டி குட்டி தளிருங்கள்லாம் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து வெண்டைக்காய், சும்மா சீடிங் போட்டு வச்சுருக்காங்க, இப்போ தான் இனிமேல்ட்டு தான் இதை எடுத்து மாற்றணும், டிஸ்பிளே மாற்றணும் அதில். இது வந்து என்னன்னு எனக்கே தெரிலங்க, ஆனால் ஏதோ ஒரு விதை, அது இப்படி காடு மாதிரி வளர்ந்துருக்கு, ஆனால் என்ன செடின்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து பீட்ரூட்டுங்க, இது வந்து பீட்ரூட் இது வருது பாருங்கள், இலை பீட்ரூட் இலை. இதுலேயே பருப்பு கீரையும் வருது. இது வந்து இன்னொரு ஆல் டைம் ஃபேவரேட் மருதாணி, செம்ம ரெட்டாக பிடிச்சதுங்க. நான் அரைச்சி வச்சேன், செம்மையாக இருந்துச்சு இந்த மருதாணி. இந்த பாருங்கள், இதில் பூவும் விட்டுருக்கு, பூ விட்டு அந்த பூவும் காய ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதா? இதை வந்து அப்படியே தூவி விட்டால் திருப்பி மருதாணி இலை வந்துடும், அதனால தான் அப்படியே விட்டு வச்சுருக்கோம். இதுவும் இன்னொரு திருநீற்று பச்சை இலைங்க, அதுவும் ஒரு திருநீற்று பச்சை இலை, இதுவும் ஒரு திருநீற்று பச்சை இலை தான். இது வந்து மறுபடியும் ஒரு கருவேப்பிலைங்க, இது பாருங்க இப்போ தான் வராங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஆடி பட்டத்துக்காக நான் வந்து தக்காளியெல்லாம் வந்து நாற்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு அளவுக்கு ஃபுல்லாக வந்தாச்சு. இப்போ மறுபடியும் அது வளர்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆனோன்னே இதெல்லாம் எடுத்து ஒரு ஒரு செடியாக ஒரு தொட்டியில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இது வீட்டில் இருந்த தக்காளி தாங்க, பிழிஞ்சு சாறு பிழிஞ்சு அப்படியே தூவி விட்டேன். இது வந்து கொத்தவரைங்க, இப்போ தான் போட்டேன். போட்டுட்டு ஒரு 25 டேஸ்லேருந்து 30 டேஸ் ஆகுது, 1 மந்த் ஆகுது போட்டுட்டு. இது லெமன், இது வந்து லெமன் செடி, லெமன் மரம், ஆனால் இப்போ வந்து செடியாக இருக்குது. இதெல்லாம் அதே மாதிரி கத்திரிக்காய் நாற்று போட்டு விட்டுருக்கேங்க. இந்த பாருங்கள் கத்திரிக்காய் நாற்று, ஃபுல்லாக கத்திரிக்காய் நாற்று தான். இதெல்லாம் கூட கத்திரிக்காய் நாற்று தான் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்த உடனே அதுக்குள்ளே எல்லாத்தையும் பிரித்து வைக்கணும். இது வந்து பூண்டு, பூண்டு. இது வந்து கருந்துளசிங்க, இதை பாருங்க கருந்துளசி ஃபுல்லா. இது வந்து தண்டு கீரை, சிகப்பு தண்டு கீரை, இந்த பாருங்க சிகப்பு தண்டு கீரை. இது வந்து இட்லி பூ, அப்புறம் இது காராமணி. இது வந்து அவரைக்காங்க, நான் எல்லாத்தையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக அவரைக்காய் செடி, அவரை எல்லாம் பூ விட்டுருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் செடி அவரை இது. அப்புறம் இது அலோவேரா, இதுவும் அலோவேரா தான். அதுலேருந்து ஒரு கண் எடுத்து இதில் வச்சேன் அலோவேரா. இதில் வந்து பருப்பு கீரை இருந்துச்சு, அது நேற்று எடுத்துட்டு இப்போ மீதி வந்து சிறுகீரை போட்டு விட்டுருக்கு. இதெல்லாம் வந்து காலிஃப்ளவர், இது வந்து காலிஃப்ளவர், இந்த பாருங்கள் இதெல்லாம் காலிஃப்ளவர் தான். காலிஃப்ளவர்லாம் ஒரு செக்ஷன், இனிமேல் தான் பூ விடும். அப்புறம் ஆல் டைம் ஃபேவரேட் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள், இது மின்ட்டு, நம்ம புதினா
சும்மா ஒரு 10 காம்பு நட்டு வச்சேன். எப்படி வந்திருக்கு பாருங்க, ரெண்டு இதில் தாண்டி வந்திருக்கு. இப்போ சின்னவன் வந்துட்டு வந்து பறிச்சான், வர பிரியாணிக்கு எடுத்துகிட்டு வர சொன்னேன், பறிச்சான். வெறும் இலையை மட்டும்தான் கிள்ள சொன்னேன். இலையை கிட்டிட்டு எப்படி விட்டுருக்கான் பாருங்க, அது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. இப்போ பெரிய காம்பு ஒன்று வருது, இந்த பாருங்க, அதை இட்லியே போட்டு விட்டுருவேன் நான். அப்புறம் இது வந்து கொய்யாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு சீடுலேருந்து கொய்யா வந்ததுன்னு சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட. நான் சீடு வச்சேன், எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு சீடு வச்சேன், அதுலேருந்து வந்த மரம் தாங்க இது. இன்னும் வளருது, எப்படியோ இந்த டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்துட்டு பப்பாளி, அது ஃபுல்லாக பப்பாளி மரங்க. இது வந்து வாழை மரம், இதை பாருங்க. பழைய வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை நான் வந்து அப்டேட் லிங்கில் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வாழை மரம், அந்த குட்டி வாழை மரம் தான் இவ்வளோ பெரிய பெருசாக இருக்காங்க. அது பாருங்க, மேலே ஒருத்தவங்க வர்றாங்க, இப்போ தான் எட்டி பார்க்குறாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க. இது வந்து முழு நெல்லிக்காங்க, இப்போ நான் வாங்கி வச்சேன் முழு நெல்லிக்காய். இது இது வந்து சின்னவன் சாப்பிட்டு போட்ட மாங்கொட்டை, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. அப்புறம் வந்து இதுலேயே வந்து தக்காளி வருது, அப்புறம் வெண்டை வருது. எங்கள் வீட்டில் வந்து இருக்காங்க, அவங்க வந்துட்டு ரொம்ப பிளான்ட்டு மேலே ரொம்ப ஆசை அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நான் போடுறேம்மா அப்படி சொன்னாங்க. சரி போடுங்க அப்படி சொன்னேன். அவங்க போட்டு வச்சது தான் இந்த வெண்டைக்காய் செடி. எப்படி வருது பாருங்களேன், நல்லா வருது. அப்புறம் வந்து இது பாவக்காய் நான் போட்டிருக்கேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் தலைவர் பெருசாக ஆன உடனே நம்ம தூக்கி அதை வந்து வேறு இதில் வைக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய செடி கொச்சை கொச்சைன்னு வருது, அதெல்லாம் பிரித்து வச்சா மாமரம் தெரியும் உங்களுக்கு. இது வந்து சீத்தாமரங்க, இந்த பாருங்கள் இலை விடுறாங்க. சீத்தாமரம் இது வந்து பழத்துக்குள்ளேயே செடியாகவே வளர்ந்துருந்துச்சு, பழத்துக்குள்ளேயே செடி வளர்ந்துருந்துச்சு. அதை ஒரு அண்ணா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, அதை அப்படியே வச்சேன். ஸோ இப்போ தான் இலை வளருது. இது வந்து நீட்டு பொடலை போட்டிருக்கேங்க, இந்த பாருங்கள் வேர் பிடிச்சிருச்சு. இது வந்து காராமணி, நீட்டு பொடலை எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் பிரித்து வைக்கணும். இதுலேயும் அரைக்கீரை போட்டிருக்கு. இப்போ அடுத்த செக்ஷன் போகலாம் வாங்க. இப்போ அடுத்த செக்ஷனில் இது பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்த செக்ஷன் காட்டுறேன். இது வந்து பெல் பேப்பர், கொடமிளகா இருக்கு இல்லையா, அந்த கொடமிளகா தான் இது. இப்போ நட்டு வச்சுருக்கேன், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போ தான் வச்சுருக்கேன். இது வந்து பச்சை மிளகாங்க, இந்த பாருங்கள் எவ்வளோ பூ விட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இவங்களும் பச்சை மிளகா தாங்க. ஸோ பாருங்கள் இது ரெண்டும் பச்சை மிளகா செடி. அப்புறம் இதெல்லாம் வந்து லைனாக காராமணிங்க, இந்த பாருங்க அது ஒரு காராமணி, இங்கே காராமணி, காராமணி ஃபுல்லாக கட்டி வச்சுருப்பேன். இது வந்து முருங்கை மரம், இது வந்து முருங்கை மரம். முருங்கை மரத்துலேயே காராமணி நிறைய வருது, இந்த பாருங்கள் நிறைய பிஞ்சு இருக்குது. இப்போ தான் வந்து நேற்று வந்து எடுத்து கொடுத்தோம். இந்த பாருங்கள் இது ஒரு காராமணி, அப்புறம் நிறைய இருக்குது. இந்த பாருங்கள் இங்கே இருக்குது. அப்புறம் இந்த பாருங்கள் இதெல்லாம் வெண்டைக்காய் செடி, வெண்டைக்காய் வந்து ஒரு 10 தொட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வெண்டைக்காய். இந்த பாருங்க இந்த வெண்டைக்காய் தான் இருக்கிறதுலையே செம்ம இலையெல்லாம் ஒன்று ஒன்றும் எப்படி இருக்குது பாருங்க. அது பாருங்கள் இலை செம்ம பெருசு, எல்லாமே பெருசாக வந்திருக்கு. அதுலேயே ஒரு காராமணி வந்திருக்கு. இந்த பாருங்க இதெல்லாம் வெண்டைக்காய் தான். இதில் நிறைய வெண்டைக்காய் நாங்கள் எடுத்துருக்கோங்க, வெண்டைக்காயில் வந்து நிறைய வெண்டைக்காய் நாங்கள் எடுத்துருக்கோங்க. இதில் வந்து சமைச்சாலும் ரொம்ப இலவும் காயாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த காராமணியும் பாருங்களேன், அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் செடி ஃப்ளவர்ஸ் வாங்கி வைக்கணும். ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய இல்லை, மல்லி இதெல்லாம் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு முல்லை மல்லி மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து செம்பருத்தி இருக்குது. இந்த பாருங்கள் செம்பருத்தி கட்டுறேன், இங்கேருந்து பாருங்கள் செம்பருத்தியை அப்படியே கொச்ச 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 கொச்சேன்னு இருக்கோங்க. செம்பருத்தி மட்டும் டெய்லி டெய்லி ஒரு 20 பூவாவது வந்துடும். இந்த பாருங்கள் அப்படியே சுற்றி காமிச்சாலே செம்பருத்தியில் ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி 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 அப்படியே செம்பருத்தியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள், பார்த்துட்டு ஃபீட்பேக்கில் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் என்னென்ன பிளான்ஸ் நான் வைக்கலான்றதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன பிளான்ட் நான் வைக்கலாம், என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இவ்வளோ பிளான்ஸில், எல்லாத்தையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில், சொல்ல மறந்துடாதீங்க. அதே மாதிரி ரீட்டா ரெசிபீஸ்க்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு. இதை வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல.
தோட்டம் பார்க்குறதுக்கு யாருக்கு தான் கார்டன் பார்க்கறதுக்கு கசக்கும் இல்லையா? ஸோ இதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பூத்த செம்பருத்தி சொன்னல, செம்பருத்தி நிறைய பூக்கொன்று. ஸோ இன்றைக்கி பூத்த செம்பருத்தி ஒரு 15-20 பூ இருக்குது.